ज्ञानानन्दमयं देवं निर्मलस्फटिकाकृतिम् आधारं सर्वविद्यानाम् अयग्रीवमुपास्महे श्रीलक्ष्मीवल्लभारम्भां विकर्णो मुनिमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्पराम् அங்கனெருமதிபுடசூழையொத்தியென்னும் அணி நகரத்துலகனைத்தும் விளக்கும் ஜோதி பெண்கதிரோன் குலத்திற்கோர் விளக்காய் தோன்றி விண்முழுதும் உயக்கொண்ட வீரந்தன்மை செங்கனெடும் கருமுகிலை ராமன் தன்னை தில்லை நகர் திருச்சித்திரகூடம் தன்னுள் எங்கள் தனி முதல்வன் எம்பெருமான் தன்னை என்று கொலோ கண் குளிர காணுனாலே. கம்பன் காவியநாயகன், கம்பனின் காவியநாயகன், கம்பனில் காவியநாயகன் ராமன். கம்பராமாயணத்தில் வழிந்து கம்பனுடைய அனுபவங்களை அனுபவித்து வருகிறோம். கிஷ்கிந்தா காண்டத்திலே வாலியனுடைய மார்பிலே ராமபாணம் பட்டு யார் தன் மீது அம்பு எய்தது என்று தெரியாமல் கடைசியாக ராமநாமத்தை பார்ப்பதை அற்புதமாக கம்பன் தன்னுடைய கம்ப ராமாயணத்திலே வைர வரிகளாக மும்மைசால் உலகுக்கெல்லாம் மூல மந்திரத்தை முற்றும் தம்மையே தமக்கு நல்கும் தனிப்பெரும் பதத்தை தானே இம்மையே எழுமை நோய்க்கு மருந்தினை ராம என்னும் செம்மை சே நாமம் தன்னை கண்களில் தெரிய கண்டார் என்றுதான் பார்த்தோம். இப்பொழுது வாலியனுடைய மனதிலே தாரை சொல்லிய எண்ணங்கள் தோன்றுகின்றன. அம்பிடை தொடுக்குமோ அருளின் ஆழியான் என்று ராமனை பற்றி உயர்வாக நினைத்துக் கொண்டிருந்தோமே, இப்பொழுது அந்த ராமன் இப்படி செய்து விட்டானே என்ற நிலையிலே வாலிக்கு ராமனை பற்றிய உயர்ந்த எண்ணம் இப்பொழுது கொஞ்சம் மாசுபட்டதாக தோன்றுகிறது. எனவே அவன் ராமனை மிகுந்த உயரத்திலே வைத்திருந்தார். இப்பொழுது அவன் மனதை பொறுத்தவரை ராமன் சாதாரண மனிதனாக தோன்றுகிறான், தவறு செய்தவனாக குற்றம் இழைத்தவனாக தோன்றுகிறான். எனவே இப்பொழுது வாலி ராமனை இகழ்ச்சியாக எண்ண ஆரம்பிக்கிறான், அதன் விளைவாக பேச ஆரம்பிக்கிறான். இல்லறம் துறந்த நம்பி எம்மனோர்க்காக தங்கள் இல்லறம் துறந்த வீரன் தோன்றலால் வேத நல்லூர் சொல்லறோம் துறந்திலாத சூரியன் மரபும் தொல்லை நல்லறம் துறந்ததென்ன நகை வர நான் உட்கொண்ட இல்லறம் துறந்த நம்பி. கம்பன் இப்பொழுது வாலியாக மாறிவிடுகிறார். தலைவர் அன்னவர்க்கே சரண் நாங்களே என்று சொன்ன கம்பன் இப்பொழுது வாலி என்ற ஒரு குறக்கின தரசனாக மாறி ராமனை ஏசத் தொடங்குகிறான். அதிலே முதல் எண்ணம் இல்லறம் துறந்த நம்பி, வில்லறம் துறந்த வீரன், இல்லறம் துறந்த நம்பி, வில்லறம் துறந்த வீரன் என்று இரண்டு வரிகளை சொல்லுகிறார். இல்லறம் துறந்த நம்பி எம்மனோர்க்காக தங்கள் வில்லறம் துறந்த வீரன் தோன்றலால் மனைவி பிரிந்திருக்கிறார், வில்லறம் திறந்திருக்கிறான், ஆனால் இங்கே வில்லறம் திறந்து விட்டான். வில்லறம் என்பது நேருக்கு நேர்தான் போரிட வேண்டும், மறைந்திருந்து தாக்கக்கூடாது என்பது வீரனுக்கு அழகு.
இங்கே வில்லறம் துறந்த வீரன் என்ன ஆயிற்றுன்றான், சொல்லறம் துறந்திலாத சூரியன் மரபும் தொல்லை நல்லறம் துறந்தது. சத்தியம் தவறாத உச்சவர்கள் வரக்கூடிய ஒரு மரபாகிய சூரியன் மரபிலே வந்த தினகர குமாரனாகிய ராமன் இப்பொழுது வில்லறம் துறந்து விட்டான் என்கிறார். அதனாலே இவனுக்கு வெட்கமாக இருக்கிறது. இப்படிப்பட்ட ஒருவனை நாம் எதிரியாக பெற்றோமே, வெழுகிடும் மகனும் சாய்க்கும் வெடிபட சிரிக்கும் மீட்டும் உள்கிடும் இது உண்தான் ஓரோங்கரமோ என்று உண்ணும். இப்படி ஒரு முறையற்ற வழியிலே ஒருவன் சண்டை போடுவானா என்று எண்ணி நீத்துக் கொண்டிருந்த சமயத்திலே ராமபிரான் மெதுவாக அங்கே வருகிறார். கவனிக்க வேண்டும், ராமனை இங்கே கம்பன் வாலி முன்னாலே எப்படி அறிமுகப்படுத்தான் பாருங்கள். கண்ணுற்றான் வாலி, வாலி கண்களிலே ராமன் படுகிறானான். கண்ணுற்றான் வாலி இதுவரை மறைந்திருந்தால் என்று தெரிகிறது. நீலக்கார் முகில் கமலம் பூத்து, நீலக்கார் முகில் நீளமாகிய விண்மேகம் அல்ல, இது நீளமாகிய மேகம். நீலக்கார் முகில் கமலம் பூத்து, வானத்திலே உள்ள மேகத்திலே தாமரை பூத்தால் எப்படி இருக்கும், மண்ணுற்று வரிவில் எண்டி வருவதே போலுமலை. மேகமானது தாமரை பூக்களோடு பூமியிலே வந்தால் எப்படி இருக்குமோ, மண்ணுற்று வரிவில் ஏந்தி மேகத்திலே எப்பவும் மலை மேகத்திலே வானவில் இருக்கும், அதுபோல இங்கே வில்லோடு கீழே வருகிறதாம். புண்ணுற்று அணையசோரி பொறியொடும் பொடிப்ப நோக்கி எண்ணுற்றாய் என் செய்தாய். உடம்பிலே அந்த ராமபாணம் பட்டு வலி தாங்க முடியாமல் என்ன செய்து விட்டாய், என்ன செய்து விட்டாய் என்று கேட்கிறார். வாய்மையும் மரபும் காத்து மண்ணுயிர் துறந்த வள்ளல் தூயவள் மைந்த நேனி பரதமும் தோன்றினாயே. வாய்மையும் மரபும் காத்து அருமையாக சொல்லுகிறார். உங்கள் தந்தை எப்படிப்பட்டவர் தெரியுமா? வாய்மையும் மரபும் காத்து, வாய்மையும் மரபையும் காக்கக்கூடியவன். ஆனால் கைகை கொடுத்த வரத்தினாலே இரண்டையும் காக்க முடியாமல் திண்டாடுகிறான். மூத்தவனுக்கு அரசு என்பது மரபு, கொடுத்த வரத்தை காக்க வேண்டும் என்பது இயல்பு. அந்த வாய்மையும் மரபும் காத்து எனவே தன் உயிரை விட்டு விடுகிறார். மண்ணுயிர் துறந்த வள்ளல் தூயவன் மைந்தனே, உன் தந்தை மிகவும் தூயவனாக இருக்கிறார், நீ இப்படி இசையில் செய்து விட்டாயே. தூயவன் மைந்தனே, நீ ஒரு அருமையான ஒரு வார்த்தையை போடுகிறார். பரதனும் தோன்றினாயே, பரதனும் அற்புதமாக இருக்கிறார். தந்தையும் சிறந்தவன், வாய்மையும் மரபும் காத்தவன். தம்பியும் வாய்மையும் மரபும் காப்பதற்காக உன் பாதுகத்தை சுமந்து கொண்டு நந்தி கிராமத்திலே சடை முடி தரித்து வாழ்ந்து கொண்டிருக்கிறார். தீமைதான் பிறரை காத்து தான் செய்தால் தீங்கன்றாமோ, தாய்மையும் அன்றி நட்பும் தர்மமோ தழிவின்றாய். தாய்மை குணம் உடையவனே, தர்ம குணம் உடையவனே, அறத்தின் நாயகனே, ராமச்சந்திரமூர்த்தியை இப்படி செய்யலாமா? குளமிது கல்வி இது கொற்றமீது உற்று நின்ற நலமிது புவனம் உண்டின் நாயகம் உன்னதன்றோ. எல்லாமே உனக்கு உன்னிடத்திலே இருக்கிறது. சான்றவர் சான்றாண்மின் குன்றின் விசும்பின், அதாவது ஆகாயத்திலே உள்ள சங்கரனிலே குடிப்பிறந்தார் கண் விளங்கும் குற்றம் மதிக்கண் மறுப்போ விசும்பின் மதிக்கண் மறுப்போல் உயர்ந்து என்று சொல்வான் வள்ளுவன். ராமச்சந்திரனே, உன்னிடத்திலே களங்கம் வந்து விட்டதே. கோவியல் தர்மம் உங்கள் குலத்துதித்தோர்களுக்கெல்லாம் ஓவியத்தெழுதவன்னா உருவத்தாய் உடமையன்றோ. ஆவியை ஜனகன் பெற்ற அன்னத்தை அமிதின் வந்த தேவியை திரிந்த பின்னர் தனித்தனை போலும் செய்கை. அற்புதமாக பேசுகிறான். கோயில் தர்மம் மனோ மந்தாத்தான் சொல்லக்கூடிய அற்புதமான பரம்பரையிலே வந்தவர்கள்
குலத்துதித்தோர்களுக்கெல்லாம் ஓவியத்தெழுத உண்ணா உருவத்தை உடமை என்றோ அருமையா சொல்லுகிறான். உங்கள் குலத்திலே வந்தவர்களுக்கெல்லாம் தர்மம் நியாயம் அறம் என்பது குடும்ப சொத்தாக பரம்பரை சொத்தாக இருந்திருக்கிறது. ஆனால் உனக்கு ஒரு புதிய சொத்து ஒன்று இருக்கிறது, என்ன தெரியுமா? ஓவியத்தெழுத ஒன்னா உருவத்தா. இந்த அழகு இதுவரை யாருக்குமே கிடையாது. உன் பரம்பரையிலே பிறந்த யாருக்கும் இத்தனை அழகு கிடையாது. எனவே ஓவியத்தில் எழுத ஒன்னா உருவத்தாய், உன்னை போல ஒரு உருவத்தை ஓவியத்திலே கூட எழுத முடியாது. ஓவியத்தெழுத ஒன்னா உருவத்தாய், ஏன் தெரியுமா? நீ இப்படி தவறு செய்தாய். ஆவியை ஜனகன் பெற்ற அன்னத்தை அமைதின் வந்த தேவியை பிரிந்த பின்னர் மனைவியை இழந்திருக்கிறாய், அதனால் இப்படி தவறு செய்து விட்டாய். அறக்கரோர் அழிவு செய்து கழிவரேல் அதற்கு வேறோர் குறக்கின தரசை கொள்ள மனுநெறி கூறிட்டுண்டோ. மனுநெறி என்பது மக்கள் வாழ்க்கையிலே பின்பற்ற வேண்டிய ஒரு நெறி. அரசன் எப்படி இருக்க வேண்டும், அந்தன் எப்படி இருக்க வேண்டும், இது மனுநெறி கூறுகிறது. ஒரு அரக்கன் ராவணன் உன் மனைவியை தூக்கிச் சென்றால் அதற்கு ஒரு குறக்கின தலைவனை கொல்ல வேண்டுமா? இரக்கம் எங்குகுத்தாய் எம்பிழை அப்பா, எம்பால் எப்பிழையை கண்டாயப்பா. வலியவர் மெலிவு செய்தால் புகழன்றி வசையும் உண்டோ. உனக்கு சக்தி இருக்கிறது என்ற காரணத்தினாலே, கோதண்டம் இருக்கிறது என்ற காரணத்தினாலே அடித்து விடலாமா? ஒலிகடல் உலகம் தன்னில் ஊர்தொரு குரங்கின் மாடே கலியது காலம் வந்து கவர்ந்ததோ. குரங்கு குளத்துக்கு கெட்ட காலம் வந்து விட்டதா? கூட்டு ஒருவரையும் வேண்டா கொற்றவ பெற்ற காலை பூட்டிய செல்வம் அங்கே தம்பிக்கு கொடுத்து போந்து. அருமையா பேசுகிறான் வாலி. உனக்கு கூட்டு தேவையா? கூட்டணியே தேவையில்லையே. அசகாய சூர அனபாய சாகச கூட்டு ஒருவரையும் வேண்டா கொற்றவ. உனக்கு எதற்கு சுக்ரீவன் நட்பு? உன்னுடைய செல்வத்தையே தம்பிக்கு கொடுத்து விட்டாயே. ஓ, புரிந்து விட்டது. அங்கே பரதனுக்கு உன் செல்வத்தை கொடுத்தாய், இங்கேயும் தம்பியை ஆள வைத்து விட்டு அண்ணனாகி என்னை அநியாயமாக இப்படி அடித்து விட்டாய். காட்டொரு கருமம் செய்தாய், நாட்டொரு கருமம் செய்தாய். இருவர் போர் எதிரும் காலை இருவரும் நல் உற்றாரே ஒருவர் மேல் கருணை தூண்டி ஒருவர் மேல் ஒளிந்து நின்று வரி சிலை குழைய வாங்கி வாய் அம்பு மறுமத்து எய்தல் தருமமோ பீதொன்றாமோ கக்கிலது என்னும் பக்கமோ தருமமோ. ரெண்டு பேரும் ஒருவருக்கொருவர் சண்டை போட்டுக் கொண்டிருக்கும் போது புதிதாக ஒருவர் இடையிலே அம்பு அடிப்பது தருமமா? வீரமன்று விதி அன்று மெய்மையின் வாரமன்று நில் மண்ணினு கெண்ணுடல் வாரமன்று பகையன்று பண்பழிந்து இரமன்று இது என் செய்த வாரரோ. வீரமன்று விதி என்று விதி என்று சொல்ல முடியாது, நீயே வந்து செய்திருக்கிறாய். உனக்கு வீரமும் அல்ல, இந்த உடல் என்னுடைய உடலானது இந்த பூமிக்கு பாரமும் அல்ல. நாங்கள் குரங்குகள், காட்டிலே மரத்திலே வாழ்பவர்கள். செயலை செற்ற பகை தெருவான் தெரிந்து அயலை பற்றி துணை அமைந்தாயனின் புயலை பற்றும பொங்கரி போக்கி ஓர் முயலை பற்றுவது என்ன முயற்சியோ. ராவணனோடு நீ போர் புரிய வேண்டுமானால் என்னை போன்ற ஒரு வீரனல்லவா துணை கொண்டிருக்க வேண்டும்? அப்படிப்பட்ட புயலை போன்ற ஒரு சிங்கத்தை விட்டுவிட்டு ஒரு முயலை போன்ற சுக்ரீவனை பற்றி இருக்கிறாயே என்று கேட்கிறார். நூலிய கையுண்ணும் குலத்துந்தையர் போலிய கையும் சீலமும் போற்றலை. நூலிய கையுண்ணும் குலத்தந்தையர் போலிய கையும் சீலமும் போற்றலை. வாலியை படுத்தாயலை மன்ன அறவேலியை படுத்தாய் விரல் வீரனே. நூலிய கையுண்ணும் குலத்துந்தையர் போலி இயற்கையும் சீலமோ போற்றலை. மனுநீதியும் பின்பற்றவில்லை மேலையார் செய்வனகள் வேண்டுவன கேட்டியேல் பிரசிடன்ஸ். சில சமயத்திலே சம்பிரதாயம் மரபு அப்படியும் இருக்கும், அதையும் நீ பின்பற்றவில்லை. வாலியை படுத்தாய் வாலியா கொன்று விட்டாய். அழகாக சொல்லுகிறான் கம்பன்.
அறவேலியை படுத்தாய் விரல் வீரனே. தர்மவேலியை கொன்றுவிட்டார் என்றுதான் கவனிக்க வேண்டும். தன் குற்றம் நீக்கி பிற குற்றம் தாண்டிய பின் என் குற்றமாகும் விலைக்கு என்பார்கள். இங்கே வாலி வேலி தாண்டிய வாலியாக இருக்கிறான், ஆனால் அதை உணரவில்லை. எதிராளியை பார்த்து உனக்கு அறம் தெரியவில்லை என்று சொல்லுகிறார். ஏனென்றால் வாலி பாசவேலியை தாண்டிவிட்டான், தம்பி என்று அருளான், தம்பி என்று பார்க்கவில்லை, எதிரியாக பார்க்கிறான் சுக்ரீவனை. பண்பு வேலி தம்பியின் மனைவியை தாரமாக ஆக்கி கொண்டு விட்டான். பாசவேலி, பண்பு வேலி, அன்பு வேலி, அறவேலி, காலிலே விழுந்து கெஞ்சுகிறான் சுக்ரீவன், ஆனால் அருள் இல்லை. இந்த உலகத்திலே அருள் என்பது மிகவும் சிறந்த செல்வமாக சொல்லுவார் வள்ளுவர். அருள் என்பது அன்பு ஈனும் குழவி என்பார். எனவே இங்கே இரக்கமில்லாத அரக்கனாக இருக்கிறான் வாலி தம்பியின் உறவு விஷயத்திலே. எனவே வாலி செய்தது பல அறம் மீறிய செயல்களாக இருந்தாலும் அவன் அறத்தின் நாயகனாகிய ராமபிரானை அறவேலியை படுத்தா என்று பேசுகிறார். தாரம் மற்ற ஒருவன் கொல தன் கையில் பாரவெஞ்சிர வீரம் பழுதர. தாரம் மற்ற ஒருவன் கொல தன் கையில் பாரவெஞ்சிலை வீழம் பழுதுர. நேரும் அன்று மறைந்து நிராயுதன் மார்பின் நீயவோ வீதிகள் வல்லதே. அறிவிப்பின்றி முன்னறிவிப்பின்றி நான் வேறொரு இடத்திலே வேறொரு எதிரிடத்திலே சண்டை போட்டுக் கொண்டிருந்த பொழுது என் மார்பிலே அம்ப எய்யலாமா என்று தானும் எயிருபொடிபட தின்று காந்தி உய்வழி தீயுக அன்று அவ்வாறு என சொல்லினான் நின்ற வீடன் என என நிகழ்த்தினான். வாலி என்று சொல்லக்கூடிய கிஷ்கிந்தையின் அரசன் இப்பொழுது மார்பிலே அம்பு பட்டு அந்த அம்பை மெதுவாக இழுத்து கையிலே பிடித்து கொண்டு வாளாலும் கையாலும் காலாலும் அதை அணைத்து பிடித்து கொண்டு ராமபிரானை நோக்கி வசைபாடுகிறான். ராமாயணத்திலே அற்புதமான காட்சிகள், அழகான காட்சிகள், மிகச்சிறந்த நாடகம் இது. எம்பெருமானே மனிதனாக வந்து ஏசநாராயண ஸ்ரீமான் சீரார்ணவர் கேதனகா நாகபரியங்கம் அகதோ அயோத்தியா புதிமின்று ஆலயம் ஜோதி உருவை எங்கு வைத்து இங்கு பிறந்து எம்பெருமான் லீலா விபூதி என்று சொல்லக்கூடிய இந்த உலகத்திலே அருமையான நாடகத்தை நடத்துகிறான். இது ராம நாடகம், ராம காதை, ராமாயணம், ராமன் சென்ற வழி. பாலகாண்டத்திலே அகலிகை சாப விமோசனம், பல பெரியவர்களுடைய சிந்தனைக்கு வேலை கொடுத்தது. அயோத்தியா காண்டத்திலே தசரதனுக்கு ஏற்பட்ட அறத்துன்பம், தர்ம சங்கடம், ஒரு பெண்ணுக்கு கொடுத்த வரத்தினாலே ஒரு நாட்டுக்கு தலைமையேற்க வேண்டிய எல்லோராலும் விரும்பப்படுகின்ற ஒரு அரசன் அல்லது மகன் வரத்தினாலே மறுக்கப்படுவதா, தயனதன் வரத்திற்கு முக்கியத்துவம் தருவதா அல்லது மரபுக்கு முக்கியத்துவம் தருவதா என்ற ஒரு கேள்வி. இப்படி ராமாயணத்திலே பலவிதமான செய்திகள் வருகின்றன. சீதா பிராட்டி லக்குவனை சின்னன்னு சொன்ன பொழுது லோக மாதாவான பிராட்டியான சீதை இப்படி செய்யலாமா என்ற ஒரு கேள்வி. இதற்கெல்லாம் பல இடங்களிலே கம்மன் பதில் சொல்கிறான். நதியின் பிழை என்று, மனிதர்களின் மதியின் பிழை என்று, விதியின் பிழை என்று சொல்லுவான்.
ஊழையும் முப்பக்கம் காண்பர் என்று சொல்லக்கூடிய வள்ளுவன் ஊழிற் பெருவழி யாவுள என்றும் சொல்லுவான். அதே போல இங்கே வாலி வதம் என்பது பலராலும் விவாத பொருளாக்கி இன்று வரை அது முடியாத விவாதமாக இருக்கிறது. வாலி ராமனை எப்படியெல்லாம் பேசுகிறார். வால்மீகி முனிவர் கூட தன்னுடைய ஆதி காவியமான ராமாயணத்திலே நீ புல்மூடிய கிணறு என்று சொல்லுவார் ராமனை. உன்னை நல்லவன் என்று நினைத்தேனே, இப்படி நீ இவ்வளவு மோசமாக இருப்பாயா என்றெல்லாம் அங்கே வாலி ஏசுவதாக பேசுவார். இங்கேயும் பரதன் முன் தோன்றினாயே, தயரதன் மகனாக தோன்றினாயே என்றெல்லாம் வாலி பேசுகிறார். இப்படி இன்றைய கம்பனின் காவிய நாயகத்திலே நாம் பார்த்து கொண்டு வருவது வாலியின் வாதம். வாலியின் வாதத்தை பார்த்து கொண்டு வருகிறோம். ஒன்று மட்டும் நமக்கு தெரிகிறது, ஆத்திரக்காரனுக்கு புத்தி மட்டு என்று சாதாரண பழமொழியாக கிராமத்திலே சொல்லுவார்கள். ஹேஸ்டி இஸ் வேஸ்ட் என்பார்கள். ஆத்திரம் கொண்டால் அண்டாவிலும் கை நுழையாது என்பார்கள். இங்கே வாலி வீரமன்று விதியன்று பாரமன்று இம்மண்ணினு கெண்ணுடல் ஈரமன்று இது என் செய்த வாரிணி என்று சொல்லி நூல் இயற்கையும் முன்கொள சுந்தையர் போல் இயற்கையும் சீலமும் போற்றலை என்றெல்லாம் பேசுகிறார். கிஷ்கிந்தா காண்டத்திலே கம்பன் தன்னுடைய நாடகத்தை கிளைமேக்ஸ் என்று சொல்லக்கூடிய உச்ச கட்டத்துக்கு அடித்து செல்லுகிறார். இறைவனாக இருந்தவன் மனிதனாக வந்து ஒரு சாதாரண குரங்கு தலைவனாகிய வாலியாலே இருந்து பேசப்படுகிறான். ராமபிரான் அத்தனையும் கேட்டுக் கொண்டிருக்கிறான். ஒருத்தார்க்கு ஒரு நாள் இன்பம் பொறுத்தார்க்கு பொன்றும் துளையும் போல் என்றான் வள்ளுவன். ராமபிரான் அத்தனையும் கேட்டுக் கொண்டிருக்கிறான். வாலி பேசிக் கொண்டிருக்கிறான், ஏசிக் கொண்டிருக்கிறான். பாரதத்திலே ராயசூ யாகத்திலே சிசுபாலன் என்ற ஒருவன் கண்ணனை பலவாறாக இழித்து பேசுகிறான். அங்கே கண்ணன் பொறுமை காட்டி அந்த சிசுபாலனுடைய தாய் கேட்டுக்கொண்ட வரத்திற்கிணங்க 100 தவறுகளை 100 ஏச்சுக்களை பொறுத்துக் கொள்கிறான் என்று பாரதம் கூறும். இங்கே இந்திரன் மகனாகிய வாலி சுந்தரனாகிய ராமனை பலவாறு திட்டிக் கொண்டிருக்கிறான். ராமபிரான் எதிரே நீல கால் முகில் கமலம் பூத்து மண்ணுற்று வடிவில் ஏந்தி நீலமேக சியாமல வண்ணனாக நின்று கொண்டிருக்கிறான். அந்த வாலி கேட்ட கேள்விகளுக்கெல்லாம் ராமன் பதில் சொல்ல வேண்டும். பக்கத்திலே லட்சுமண பெருமாள் துடிக்கிறார். என்னுடைய அண்ணன் எப்படிப்பட்டவன்? அப்படிப்பட்டவன் சாதாரண ஒரு குரங்கு தலைவனுக்கு எதிரிலே இப்படி நின்று கொண்டிருக்கிறாரே என்றெல்லாம் எண்ணுகிறான். வாலி வதம் முடிந்து விட்டது, ஆனால் வாலி இறக்கவில்லை. அந்த அம்பை கையிலே பிடித்துக் கொண்டு அவன் பேசிக் கொண்டிருக்கிறான். ராமபிரான் அதை கேட்டுக் கொண்டிருக்கிறான். இந்த நிலையிலே தொடர்ந்து இந்த வாலியினுடைய வாதத்திற்கு ராமபிரான் சமாதானம் சொல்ல வேண்டும். அதற்கு பிறகு வாலியும் சில வார்த்தைகளை பேசுகிறார் கம்பன் காட்டுவதாக. ஆகவே இன்று நாம் பார்த்தது வாலியின் வாதம், வாலி பேசிய வாதங்கள். அவன் அடிபட்டதாலே எதிர்பாராத விதமாக 3வது மனிதன் தன்னை தாக்கியதாலே அந்த கோபத்திலே துடிப்பிலே தடித்த வார்த்தைகள் வருகின்றன. வாலி மிகச்சிறந்தவன், பக்தன், அவன் சிவபக்தன், அவன் தினந்தோறும் பூஜைகள் செய்யக்கூடியவன். அப்படிப்பட்ட அந்த வாலி தன் மீது எதிர்பாராத விதமாக தாக்கியதனாலே தாங்க முடியாமல் பலவாறு திட்டிவிட்டான். இப்பொழுது ராமபிரான்
அதற்கு பதில் சொல்ல வேண்டும். வாலிவதம் சரியா தவறா? வாலிவதம் ராமனுடைய புகழுக்கு சரிவா சரியா என்றெல்லாம் பட்டிமன்றங்களிலும் விவாத மேடைகளிலும் இன்றும் பேசப்பட்டு வருகின்றன. சரியான முடிவை காண முடியாமல் திளறுகிறார்கள் பேரறிஞர்கள். இந்த நிலையிலே நாம் தொடர்ந்து வாலியினுடைய விவாதத்திற்கு ராமபிரான் தரும் பதில், அதற்கு பிறகு வாலி சொல்லக்கூடிய அவனுடைய கருத்து, இதை நாம் தொடர்ந்து பார்க்க இருக்கிறோம். அடுத்து நாம் வாலியினுடைய வாதத்திற்கு எதிர்வாதமாக அல்லது பதிலாக சமாதானமாக ராமன் என்ன பேசினான் என்றும், அந்த ராமனே வாலிக்கு சொல்வதற்காக உரிய பதில்களை லட்சுமண பெருமாளும் சொல்வதாக நம்முடைய வரலாறு கூறுகிறது. அதையும் நாம் தொடர்ந்து பார்க்க இருக்கிறோம். எனவே வாலியின் வாதம் முடிந்தது. இப்பொழுது ராமனுடைய பதில் சமாதானத்தை தொடர்ந்து பார்க்க இருக்கிறோம். ராமனை எண்ணி மகிழ்ந்திடு நெஞ்சதில் காமமழிந்து தெளிந்திடுமே, புமகள் நாதன் புரிந்திடு நன்மையை புண்மையை நாவும் புகந்திடுமோ, தினமர் பொய்கையில் மீனினம் துள்ளிட தென்றலும் தென்னையும் சூழ்ந்திடவே, வானவர் கை தொழ வண்டி நமார்த்தொழி சூழ் மங்களாசாசனபரிமதாச்சாரிய புரோகமி சர்வைஷபூபைராச்சாரிய கிருதாயாஸ்து மங்களம் லக்ஷ்மி வல்லப சங்கல்ப வல்லபாய மகாத்மனே ஸ்ரீமத் விகணசே பூயாத் நித்யஸ்ரீ நித்யமங்களம் சர்வம் ஸ்ரீ கிருஷ்ணார்ப்பணமஸ்து.